वेलकम टू मास मीडिया मास मीडिया इनके नम्बर पाती चिकन प्रयाणी से पाक संडे स्पेशल आलरे मटन प्रयाणी पटना चिकन प्रयाणी मैटर सेम प्रोसीजर एपी सेम कॉन्सेप्ट बट नम वो मटन बदल चिकन आड पड़ रहा एप्ली वीडियो को मना अव पाता अद्क चेनल नहींसा पाक अब फर्स्ट सब्सक्रेबा बेल क्लिक पड़ी वाँ वीडियो को फर्स्ट देवें इत वो पाती अब प्रयाणी इतपोक रोजा इधल कुछ सोब इतना पाती अब वदक अट को ग्राम मन पाती ऐलका इत वो पाती अब रे को चिकन प्लस वो पाती अब रईस वह पाती प्रयाणी रईस वो वन अंड हाफ केजी मारे मार्गारे ना इतनी वचर इतपोक वह पाती अब मीडियम सैजल रेकायम इतपोक तक और अंजु इतपोक पुदीना कोला वाश् पड़ी एचर कारिग इत वो कमिया बिकास् ना वो पाती अब मिगू आड पड़पे इतकूँ वह पाती कर मसाल आड पड़पे कार मल तू नम आड पड़े पच मिग वो नार्मल इतपोक वह पाती अब कुछ चिंवायम अग इंजी पूंड पेस्ट उम्मीद स्मेल वर वाक ना वो वद पाती इंजी पूंड पेस्ट ना वदंगी पांगल्प ना वदंगी ना इंब वह पाती अब कोल पुदीना तला वोलियाँ पटरल वदंग वदंग टाइम नम्बर पड़ा वंगयते कट पड़ी ए इत वद टाइम नम्बर सीक्रम कट पड़ी ना फर्स्टे कट पड़ी वे मटे अब वद टाइम से ना वदंगे अब नम्बर पाती वंगय कट पड़ी ए
மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதுபோக கொஞ்சமாக மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பட்டை கிராம் போட்டிருக்கோம் பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதுபோக காரம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அளவாக மட்டும் போடுறேன் ஏன்னா ரொம்ப காரம் இருந்தால் சாப்பிட முடியாது இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா மணம் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் கரம் மசாலா போட்டால் ஸோ அதையும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன் இதெல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம் எல்லாமே வதங்கிறது எல்லாமே மேக்ஸிமம் நம்ம போட்டாச்சு இது கூட கொஞ்சம் உப்பையும் நான் ஆட் பண்ணிடுறேன் ஏன்னா கல் உப்பு நான் ஆட் பண்ணுறங்காட்டி இப்போவே போட்டுட்டால் கொஞ்சம் கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக இதையும் நான் போட்டு நல்லா வதக்கிட்டேன் நல்லா வதங்கிடுச்சு பவுடராக இருந்தங்காட்டி சீக்கிரமாக வதங்கிடுச்சு நம்ம இப்போ வந்து சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி வதக்கிட்டு நம்ம ரைஸ் போட்டு எடுத்துட்டோன்னா முடிஞ்சுது ஸோ சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் ஆல்ரெடி வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடுறேன் முடிஞ்சுது பிகாஸ் இந்த குக்கர் வந்து பிடிக்கல எங்களுக்கு இதே இதுதான் பாதியில் குக்கரை மாற்றுறது லாஸ்ட் டைமும் அதே மாதிரி தான் மாற்றிருந்தேன் இப்போவும் அதே தான் பண்ணுறேன் இப்போ குக்கர் மாற்றிட்டோம் இப்போ ரைஸை போட்டுடலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது வந்து 1.5 கிலோ பிரியாணி அரிசி சிக்கன் பிரியாணிங்காட்டி பிரியாணி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதை போட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணியை ஊற்றிடலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்ன டம்ளர் ஓகே இந்த டம்ளர் அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டம்ளரில் வந்து 6 டம்ளர் அரிசி இருக்குது ஸோ 6 டம்ளர் அரிசி அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க 1.5 டம்ளர் இதில் தண்ணி வைக்கணும் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைக்கணும் இதில் 6 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன் ஊற வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து 9 டம்ளர் நம்ம தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு அரிசியெல்லாம் நம்ம போட்டுடலாம் எடுத்து எல்லாமே இந்த அரிசியெல்லாம் போட்டாச்சு தண்ணி மட்டும் ஊற்றிடலாம் 9 டம்ளர் ஆல்ரெடி வந்து இது வதங்கும்போது நான் 1 டம்ளர் ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் பேலன்ஸ் 8 டம்ளர் ஊற்றுறேன் ஊற்றியாச்சு ஸோ இதை நான் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு கரை கரெக்டாக இருக்கா நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம் உப்பு கரெக்டாக கரெக்டாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் காரம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம மூடி வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம வந்து இதை விசில் ஒரு 3 விசில் விட்டுடலாம் சிக்கன் பிரியாணினாங்காட்டி சீக்கிரம் வெந்துடும் ஆல்ரெடி இப்போ வதங்கினதுலேயே வெந்திருக்கும் 3 விசில் விட்டால் போதும் நீங்கள் 3 விசில் விட்டு இறக்கிட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் டேஸ்ட் பண்ணியும் பார்க்கலாம் அடுத்த ப்ராசஸ் அதுதான் இருங்க ஃபஸ்ட்டு மூடி வச்சிடலாம் சீக்கிரமாக செய்யணுங்கிற ஒரு இதில் தயிரை மறந்தாச்சு ஸோ தயிர் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஓகே போதும் இந்த அளவு நம்ம ஊற்றினா போதும் என்ன செய்ய
தனியாக கொஞ்சம் காரம் இல்லாமல் வறுத்து எடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக இது அடுத்த ப்ரிப்பரேஷன் நான் பண்ணிடுறேன் விசில் வரக்குள்ள. விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டிடுறேன், ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம விசில் வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணுறப்போ பார்க்கலாம். பாய். பிரியாணி எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்குன்னு இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு இதில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது போக இங்கே பாருங்கள் கிரேவி ரெடி ஆகிட்ருக்கு. இப்போ சிக்கன் பிரியாணி நம்ம வந்து வேறு இதில் மாற்றிட்டு எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வேறு இதில் மாற்றிட்டு எந்தளவுக்கு இருக்குது டேஸ்ட்டுன்னு செக் பண்ணிடலாம். செமையாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பசிச்சிருச்சு. ஸோ பிரியாணி சாப்பிட போகிறேன். துவாரகேஷ் எந்திரிக்கிறக்குள்ள நான் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் சாப்பிட போகிறேன். சிக்கன் கிரேவி துவாரகேஷுக்கு மட்டும்தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.